நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை என்றால் என்ன அப்படின்றத தான் பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போதான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப் டு டேட்டில் கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உழைக்கிறோம், மறுநாள் மறுநாள் தொடர்ந்து இதே கதை தான். ஏன் வாழ்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்குமா? அதுதான் இல்லை. இருந்தாலும் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏன் ஓடிக்கிட்டு இருக்கோம்? அதுக்கு காரணம் நம்மளுடைய குடும்பம். இவ்வளோ கஷ்டப்பட்டு ஏன் உயிர் வாழ்கிறோம்? இதை என்னைக்காவது நம்ம யோசிச்சிருப்போமா? அதுதான் இல்லை. கடவுளுடைய படைப்பில் நாம் வாழ்கிறோம். ஆனால் இன்னைக்கு கடவுளே நாம் தான் உருவாக்குன மாதிரி பேசிகிட்டு இருக்கோம். மனிதகுலம் தோன்றும்போது எத்தனை கடவுள் இருந்தாங்க? அந்த ஈரேழு உலகத்திலையும் எத்தனை கடவுள் தான் இருக்காங்க? இது இருந்தாலும் ஜாதி மதம் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை பிரிவு, இத்தனை அற்ப சிந்தனைகளோட நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். குழந்தையா பிறக்கும்போதும் சரி, பெரியவர்களாக நாம் வளரும்போதும் சரி, வாழ்க்கை அப்படின்னா என்னன்னே தெரியாமல் நாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் கடைசியாக இறக்கும்போது மட்டுமே ஒரு உண்மையை நாம் புரிஞ்சுக்கிறோம், வாழ்க்கைனா என்னன்னு. ஆனால் அது புரியும்போது இனிமேல் தான் நம்ம வாழணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதுக்குள்ளே நம்மளை படைத்த இறைவன் நம்மளை அழைச்சிட்டு போயிடுறான். இதுதான் வாழ்க்கையில் தலைகால் புரியாமல் ஆடிய மனிதர்கள் பல பேர் உருக்கத்தோடு இதுக்கு முன்பாக நமக்கு அவர்களின் வாழ்க்கை படத்தை சொல்லிவிட்டு போயிருக்காங்க. இருந்தாலும் நம்ம அதை கேட்டு நடக்கிறதில்ல. இனிமேலாவது வாழ்க்கைனா என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு மனசு நிம்மதியோட வாழ்வோம். வாழ்க்கைனா என்னன்றதுக்கான பதிலை அடுத்த வீடியோவில் நான் பதிவிடுறேன். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை பார்க்க நம்ம எக்ஸைட்டிங் வீடியோ தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. இன்னமும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு அப்பப்ப அப்டேட்ல இருக்கும்.